ஓகே வரோம். வெல்கம் ட்ரிங்க் பன்னீர் சோடா. 200 ரூபாய்க்கு சிலுக்கு சட்டை போட்டு ஓகே வந்தா கேவலப்படுத்துறியா நீ? என்ன சாப்பாடுங்கண்ணா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. அதுக்கு முன்னாடி சில டாஸ்க்லாம் இருக்கு, அதெல்லாம் ராஜ்மோகன் வீட்டுல வந்து சாப்பிட்டா இங்க பாருங்க என்ன எனர்ஜியில படுத்திருக்கான். வயசு 36 என்ன மாதிரி பொண்ணு மாதிரி பொண்ணு வேணுங்க. ராஜ்மோகனுக்கும் அக்காக்கும் தலை சுத்த ஆரம்பிச்சு சாப்பிடாம. நான் செய்த குறும்பு உண்டாச்சு கரும்பு. இவன்டா ஆமாடா இவன்டா. என்னது இது புது போனா இருக்கு? பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்த அடங்கப்பா. இது உலக நடிப்புடா சாமி. பல பல நாட்கள் கழித்து வரா தங்கச்சி. நான் சொன்னேன் வெல்கம் ட்ரிங்க் பன்னீர் சோடா. 200 ரூபாய்க்கு சிலுக்கு சட்டை போட்டு ஓகே வந்தா கேவலப்படுத்துறியா நீ? நீங்க வேற ஏதோ எதிர்பார்த்திருக்கீங்க யோகி. இது அது இல்ல. அவன் தண்ணி சோடா எதிர்பார்த்திருப்பா. யாங்க சோடா ஊத்திட்ட போதுமானு பாருங்க. சோடாவா ஊத்துறேன்? அங்கவங்க உட்காருங்க. அப்படி சொல்லு வீட்டுக்கு வந்தவங்க. உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. அவன் என்ன செய்ய? இல்லனா நான் 4 பரிசு எழுதிருக்கேன். 4 பரிசு? ஆமா. ஒன்னு வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன். அந்த மாதிரி பண்ணிடுறோம். அதிகபட்ச பரிசு 500 ரூபாய். அண்ணா உண்ட அவ்வளவு காசு இருக்கு. இப்ப இதுக்கு இது மட்டும் சொல்லுங்க. தண்ணி ஊத்துறமா வேணாமா? தண்ணி ஊத்துங்க. தண்ணி ஊத்துனாதான் நிக்கும். எக்ஸாம்பிள் சொல்லி காமிச்சிருக்கேன். நான் குமாரே அவசரப்பட்டியே இதுல தெரியாது பைத்தியம். தண்ணி தெரியும். கடைசியில எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை முடியல முடியல. ஒரு பாசிட்டிவிட்டிக்குள்ள எவ்வளவு கருப்பான தண்ணி, வெள்ளையா ஊத்துன தண்ணி கருப்பா வரைக்கும். இப்ப எங்களை சாப்பிட குப்பியா விளையாட விளையாடி முடிக்கிறதுக்குள்ள சாப்பாடு ரெடி ஆயிடும். அதுக்குதான் குப்பி. அதாவது அண்ணன் இந்த சோறு சோறு சமைக்கிற கேப்ல ஒரு கேம் வச்சிருக்க. ஆமா பேசிட்டுக்கும்போது
ஒரு பிச்சைக்காரன் எவ்வளவு அழகா கேட்ச் பண்ணா உனக்கு கேட்ச் பண்ண தெரியாது. பின்னாடி போறவங்க பொங்கலும் ஜஸ்ட் மிஸ் ஒரு நூல் மிஸ் ஆயிடுது. சார் என்ன பண்றீங்க? தெரியாமல் பார்த்து கொள்ளவும். அப்பா மிச்சம் என்ன ரெண்டு இருக்கு எடுத்து வாசிங்க ப்ரோ. ரொம்ப கேவலமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயா முன்பையில புரோட்டீன் இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ. எதனால இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சது அப்படின்னா, ராஜுவனுக்கும் அக்காக்கும் தலை சுத்த ஆரம்பிச்சு சாப்பிடாம. நான் செய்த குறும்பு உண்டாச்சு கரும்பு. சிக்கன் லெக் பண்ணிரலாம், பண்ணிருக்க மட்டன் குழம்பா சிக்கன் குழம்பு அக்கா சிக்கன் பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது என்னது பண்ணீரா? மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து மத்ததுல அப்படியே இருக்கு. கேமரா வாடகை எடுத்து நீங்க தானே? ஆமா, கேசட்ட மறந்துட்டீங்க. நேத்து வச்சதா? நேத்து வச்சதா? நேத்து வச்ச மீன் குழம்பு.
சாப்பிடறதுக்கு இப்படிதான் சாப்பிடணும். ஆக்சுவலா இங்க சாப்பிடறதுக்கு யாருமே தெரியல எப்படி சாப்பிடணும். யாரா இங்க இருக்கு எடுத்து போட்டாங்க எடுத்து போட்டுப்பாங்க. எங்க காணோம் கண்ணு கண்ணீர் பிரசாத் அங்க எடுத்து வச்சு கூடாது வித்யா. அது ரொம்ப தப்பான விஷயம். பாசமான பன்னீர் மொத்தம் நாலு லெக் இருக்கு. நம்ம மூணு பேர் மட்டும் தான் அக்காவும் சாப்பிடணும். நான் எடுத்துருவேன். இந்த மட்டன் எங்க இருக்கு? இப்படிதான் சாப்பிடணும். ஆக்சுவலா பாருங்க இதுல மட்டன் சிக்கன் பிரான் இதுவும் சிக்கன் தான். ஸோ இப்போ எப்படி சாப்பிடணும் அப்படின்ற செய்முறை சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிசைஞ்சுக்கணும். ஓகேவா? பிரான் ஒரு பீஸு, மட்டன் ஒரு பீஸு, அதுக்கப்புறம் சிக்கன்லேருந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் முட்டையிலேருந்து ஒரு பீஸ் இப்படி வச்சு யோகி வந்து ஆக்சுவலா வந்து இன்னைக்கு என்ன பிளான் பண்ணலாம், யார் வீட்டுக்கு எப்படி போய் சாப்பிடலாம்னு ஒரு பெரிய பிளான் போட்டோம். அதுல வளைச்ச வலையில வந்து தானா விழுந்த ஆடு அப்படின்னா வந்து எங்க அண்ணன் தான். என்னப்பா தம்பி பிளாக் எடுக்கலாம் சும்மாவே வீட்டுல வந்துட்டு உங்க அண்ணி வந்து ஏதாவது சொல்லிட்டே இருக்கான்னு சொல்ல என்ன இப்படி வந்து கேக்குறாரு. அப்ப ஏதாவது ஒரு செலவு கொடுக்கணுமேன்ட்டு அவன் என்ன பண்ண, அண்ணா நீங்க வேணும் ஒண்ணு பண்ணுங்களேண்ணே, வாரம் வாரம் ஒரு ஃபேமிலி வந்து சாப்பாடு போட சாப்பாடு இது பண்ணீங்கன்னா அது ரொம்ப நல்லா போகுண்ண அப்படின்னு அவன் சொன்னான். அண்ணனும் வந்து சரி ஓகே யோகி நானு துருவந்தால மூணு பேர் வந்து என்ன திருட்டு போகுதுங்க நினைச்சாங்க. அப்படியே திருப்புங்க குடும்பத்தோட வாங்க அப்படின்னு சொன்னதால கேமரா மேல போய் ஜூம் பண்ற குடும்பம் ஆக்சுவலி இவங்க ஃபேமிலி ரொம்ப பெருசு. இவங்க எல்லாம் சேர்ந்து பழமுதிர் சூளைக்கு போய் பால் பாக்கெட் வாங்கினாலே பத்து பேரா போவாங்க. இது பண்ண உடனே சாப்பாடுன்னு சொன்னாலே நாங்களா வந்துடும். சோறா சொரணையான்னு கேட்டா நாளா சோறுதான் அப்படின்னு எல்லாருமே விடுதாங்கடா நம்ப. சிவப்பு தண்ணி குடிச்சான் ராஜ்மோகன் வீட்ல வந்து சாப்பிட்டா என்ன நடக்கும்னா நம்ம உடம்பெல்லாம் எனர்ஜி ஆகி எங்கேயும் கிளம்பி போவோம். ஆனா இங்க பாருங்க என்ன எனர்ஜியில படுத்திருக்கான். ராஜ்மோகன் வீட்டு சாப்பாடு பண்ண வேலை. ஹலோ. One eternity later. சிம்ம ராசி பூர நட்சத்திரம் துர்கா பிரசாத் அலை சங்கர். துர்கா பிரசாத் அலை சங்கர் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் வயசு 36 ரன்னிங். என்ன மாதிரி பொண்ணு எதிர்பார்க்கறீங்க? பொண்ணு மாதிரி பொண்ணு வேணுங்க. சரி வேற என்ன எக்ஸ்பெக்டேஷன்? பொண்ணு என்ன படிச்சிருக்கணும்? அதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் நல்ல பொண்ணா இருக்கணும். குடும்ப பொண்ணா இருக்கணும். என்ன கலர் தோணும்? நல்லா இருக்கணும். ஆ வெள்ளா இருக்கணும். ஆ இத யோகி ஏதோ சொல்ல வரானால இப்ப மாத்திரேன். வெள்ளையா இருக்கணும். பொண்ணு வந்துட்டு ஸ்லிம்மா இருக்கணுமா இல்ல
மிதிக்கிற மாதிரி பொண்ணு வேணுமா அக்கா வந்து சரி, கல்யாண மாலையில வந்து கலந்துக்கிட்டீங்க. ஆமா, மனசுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு என்ன சார்? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க அப்படி போலாம், அந்த டிராவல்ல வருவோம். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு? எனக்கு பிடிச்ச ஹீரோயின் ஜோதிகானு. இப்ப மாட்டான் பாருங்க. ஆனா எல்லாத்துக்குமே எனக்கு வந்து ஏஜ் 33. ஆல்மோஸ்ட் நான் வந்து 34 ஆ ஓகே, ஒன்றும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி, நான் வந்து எதுவுமே பயாஸ்ட் கிடையாது. ஓகே, ஆனால் அக்செப்டன்ஸ் ஆஃப் லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எவ்ரி திங். இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமா? அழகா சாப்பிட்டோன்னு மசாஜ் கேட்டேன். என்னோட பேரு ராஜ்முகன் ஆறுமுகம். எனக்கு வயசு 32. 6 வருஷம் முன்னாடி மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். அரௌண்ட் 40 lakhs பக்கம் டர்ன் ஓவர். 20 லேக்ஸ் கம்மியா சொல்றீங்க. ஓகே, ரவுண்டா 15 வச்சுக்கோங்க, டர்ன் ஓவர் பண்றேன். எனக்கே பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் லைஃப். ரொம்ப தான் வீடு, 45,000 வாடகை, 2 கார் தான் இருக்கு. என் மனசுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அமைதியா, குறிப்பா புருஷ இன்னொரு மிதி மிதிச்சா கரெக்டா இருக்கும். மிதிக்கிற மாதிரி. ஆமா, இந்த பார்த்திபன் கனவு ஸ்னேகா மாதிரி இல்லைன்னா அப்படியே ஜூம் பண்ணுப்பா. இங்க ஒரு நிமிஷம் உட்காரனா உட்காரணும், போனா போகணும், வானா வர்றோம், அது மாதிரி ஒரு. நான் ஒன்று சொல்கிறேன், எல்லா ஆண்மகன்களுக்கும் கேட்டுக்குங்க. ஓகே, ஆமாம், அந்த குழந்தைங்களுக்கு நீங்க சாப்பாடு ஊட்டலாம், மோசன் கழுவி விடலாம், குளிப்பாட்டலாம், பல்லு விளக்கி விடலாம், ஆனா அவனுங்க அடிச்சா அந்த அடிய நாங்க தான் வாங்குவோம். நல்ல பையன் சொல்றேன். இது பண்ணலாம், அது என்ன நீங்க பாக்குறது ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மிஞ்சி மிஞ்சி போனா அரை மணி நேரம் நீங்க அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. குடுக்குற அடி இல்ல, அந்த அடி எல்லாம் உங்களுக்கு விழாது, எங்களுக்கு தான் விழும். ஆனா ஒரு தாய்க்கு குழந்தைய பெத்து எடுக்கும் போதே அந்த வலி பெருசா தெரியும் போது என் பெத்த பிள்ளை வார வார அண்ணன் வந்து இந்த vlog வந்து என்ன சொல்றதுன்னா, வார வாரம் ஒரு செலிபிரிட்டி கப்பல கூப்பிட்டு சொல்லிட்டே வரோம். இவங்க இதை சொன்னதுக்கு ஒரு குடும்பத்தோட வாங்கன்னு சொன்னதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கானுங்களே. இனிமே தவிர்த்துட்டு ரெண்டு கப்புள் மட்டும் வாங்க, ஒரு சின்ன டாப். ரெண்டு பேர் மட்டும் வாங்க, ரெண்டு பேர் வந்தாலே கப்புள் தான். அதுதான், அந்த ரெண்டு பேர் மட்டும் வாங்க அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்லுவாரு. சோ வார வாரம் வந்து நீங்க கண்டிப்பா இந்த நம்பி குடுக்குற, சரியா? மறுபடியும் ஒரு வாரம் லஞ்ச் வித் ராஜ் ஃபேமிலி.
யோகி, எங்க அப்பா, நம்முடைய தம்பி பிரபு, நம்ம தம்பி குணா, வித்யா மற்றும் அனகாவுக்கு ஒரு பிரசாத் அவனுக்கு எல்லாமே தெரியும். திருவள்ளுவர் தாடி வச்சிருக்காரு. அவங்க வித்யா விளையாட தெரியாம வந்தாங்க, இப்ப அவங்க வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காங்க. குணாவை போட்டு பிறக்க எடுக்கிறாங்க, ஆட தெரியுமா தெரியாதா? இவர்தான் பல்லாவரம் பிரசாத், அவரு சட்டுக்கு சம்பந்தம் இல்ல, ஆனா என்ன வாட்டி வந்துடுறாங்க. நல்லா விளையாடக்கூடியவர் தான், விளையாடக்கூடியவர் தான். வேற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.